நான் பண்ணுற பணியாரத்தோட ரெசிபி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நான் இன்றைக்கி எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன் இது வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுதான் காரப்பணியாரம் ஆனால் ஸ்பினாச் போட்டதே பசங்களுக்கு தெரியல ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும் எப்போயுமே பணியாரம் மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படின்றதுனால தான் நான் தோசை மாவில் பண்ண போகிறேன் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் அப்படின்னா பச்சரிசிலாம் போட்டு தனியாக மாவு தான் அரைப்பேன் தோசை மாவு முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் நல்லா புளிக்கட்டும் அப்படின்னு ஆல்ரெடி இதில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் அதனால் நம்ம உப்பு போட தேவை கிடையாது ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரியை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அதை பனியாரம் மாவோட சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பில்லை வெங்காயம் தாளிச்சுட்டு அதையும் வந்து இந்த மாவோட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துருக்கேன் ஆனால் பச்சை மிளகா போடலை ஏன்னா பசங்களுக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் நீங்கள் பனியார குழியில் ஊற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா பனியாரம் ரெடி